விவசாயியை கொலை செய்த வழக்கில் உறவினருக்கு ஆயுள் தண்டனையுடன் கூடுதலாக இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஒசூர் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள சானமாவு கிராமத்தை சேர்ந்தவர் அறுபத்தி ரெண்டு வயதான சின்னண்ணா விவசாயியான இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த உறவினர் பிரகாஷ் என்பவருக்கும் நிலப்பிரச்சனை இருந்து இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கும் நிலுவையில் இருந்துள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சானமாவோ போஸ்ட் ஆபீஸ் அருகில் சின்ன அவரது மனைவி நாகம்மா மகன் ஆகிய மூவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பிரகாஷ் என்பவர் மெக்கானிக் கடையில் பழைய இரும்பு கம்பியை கொண்டு வந்து சின்னண்ணாவை தாக்கியதில் அவர் அதே இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் இது குறித்து உத்தனப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் நான்கு ஆண்டுகளாக ஒசூர் கூடுதல் மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பில் பிரகாஷுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதம் கட்ட தவிரினால் ஆறு மாத சிறை தண்டனையுடன் மேலும் நாகம்மாவை கொலை மிரட்டல் விடுத்ததற்காக இரண்டு ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை ஐநூறு அபராதம் தவறினால் மூன்று மாதம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு அளித்தார்